சுபகான மௌலது தான் பிரதானமாக எல்லா பள்ளி ஆசிரியர்கள் மோதப்படுகிறது. சரி, அந்த சுபகான மௌலது என்பது என்ன, அது யார் எழுதியது, யார் இயற்றியது, அதனுடைய ஆசிரியர் யார், அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, அதையாவது நிரூபிக்க முடியுமா? ஒரு புத்தகம் ஒருத்தர் எழுதியிருக்கிறார்னா அந்த புத்தகத்திற்குரியவர் ஆசிரியர் இவர் தான், இவர் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார், இவர் தான் இதை இயற்றியிருக்கிறார் என்று அடித்து சொல்லக்கூடிய விதமாக இதை ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கணும். சுபகான மௌலது என்பது மார்க்கத்தினுடைய ஒரு அங்கீகாரமாக வர செய்யாது. அது ஒரு புறத்தில் இருந்தாலும் அப்படியே அவங்களுடைய பார்வையின் அடிப்படையில் சிந்தித்து பார்த்தோமேனால் கூட சுபகான மௌலது எழுதியது யார், இதை யாராவது மறுக்க முடியுமா? எந்த இமாமாவது, எந்த ஆலிம்சாவது, எந்த ஹஜ்ரத் ஆவது, இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளாவது நிரூபிக்க முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுபஹான மௌலது ஒரு ஆய்வு என்கிற தலைப்பின் கீழாக இந்த நேரத்தில் ஒரு சில முக்கிய விஷயங்களை அறிந்து கொள்வோம். ரபியுல் அவல் மாதம் ஆரம்பத்ததிலிருந்து பல்வேறு இஸ்லாமியர்கள் மீலாது விழா கொண்டாட்டம் என்கிற பெயரால் பல்வேறு பிதாத்தான அனாச்சாரமான காரியங்கள் செய்வதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். பொதுவாக மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை, ஒரு செயல்பாட்டை செய்வதாக இருந்தால் அதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுமதித்திருக்க வேண்டும், வழிகாட்டியிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த மௌலது என்பது யார் வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அடிப்படையாக இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு நேரடி ஆதாரம் என்ன, இது எந்த அடிப்படையில், எந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் இதை செய்யப்படுகிறது, இதை யார் அனுமதித்திருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வாழ்நாளில் ஒரு முறையாவது செய்திருக்கிறார்களா என்பதை இஸ்லாமியர்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது சர்வசாதாரணமாக உலகத்தின் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய ஒரு காரியமாக மக்கள் செய்யவில்லை. மார்க்கத்தின் ஒரு விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால், நன்மை என்ற பெயரால், அமல் என்ற பெயரால், இபாதத் என்ற பெயரால் இதை செய்யப்படுகிறதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். வருடா வருடம் இந்த ரபியுல் அவல் மாதத்தில் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக பல்வேறு மக்களை ஷிர்கினுடைய பாதையை நோக்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை உண்மையாகவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்திருக்கிறார்களா, இதை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்பதை சிந்தித்துமே ஆனால் இதை மார்க்கம் ஒருபோதும் வழிகாட்டவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் 23 ஆண்டுகள் வஹியின் அடிப்படையில், இறை செய்தியின் அடிப்படையில், ஒரு தூதர் என்ற அடிப்படையில தன்னுடைய வாழ்நாளே கழித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையாவது இந்த மௌலது சம்பந்தமாக, மௌலது விழா கொண்டாட்டத்தின் சம்பந்தமாக, தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு விஷயத்தை தன்னுடைய வாயின் மூலமாக சொல்லியிருக்கிறார்களா, சொல்லால் இதை சொல்லியிருக்கிறார்களா, அல்லது இதை செயல்பாட்டால் காண்பித்திருக்கிறார்களா, அல்லது அனுமதி என்ற அடிப்படையிலாவது அனுமதித்திருக்கிறார்களா என்பதை நாம் தேடி பார்த்தால் கூட ஆதாரத்தின் அடிப்படையில் நிரூபிக்கவே முடியாது. ஒரு காலத்திலும் இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தநாள் கொண்டாடலாம், அதில் ஒரு விழாவாக கொண்டாடலாம், புகழ் பாடலாம், அதில் பல்வேறு அனாச்சாரங்களை செய்யலாம், இது போன்ற காரியங்களை செய்யலாம் என்பது குறித்து ஒரே ஒரு ஆதாரத்தை கூட, சொல்லாக இருந்தாலும் அல்லது செயலாக இருந்தாலும் அல்லது அனுமதியாக இருந்தாலும் கூட ஒருபோதும் காட்ட முடியாது. அப்படி ரசூலுல்லாஹி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இப்படி செஞ்சுருக்கிறாங்களா? சொன்னது கிடையாது, செய்தது கிடையாது, அனுமதி அளித்தது கிடையாது. அருமை சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி அவர்கள் மீது தன்னுடைய உயிரை விட அதிகமான நேசம் வைத்திருந்த நபித்தோழர்கள் சஹாபா பெருமக்கள், அவர்கள் செய்தாலும் மார்க்க அடிப்படையில் அது மார்க்கத்தினுடைய அங்கீகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர்களாவது இதை செய்திருக்கிறார்களா? எந்த நபித்தோழர்களாவது ரசூலுல்லாஹி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி அவர்களுடைய பிறந்த நாள் இந்த மாதத்தில் இருக்கிறது, இந்த நாளில் இருக்கிறது, இந்த கிழமையில் இருக்கிறது, எனவே நாம் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறோம், அவர்களை பற்றிய புகழ் பாடுகிறோம் என்று நபித்துளர்களாவது செய்திருக்கிறார்களா? ஒரு கட்டத்திலும் இதற்கு ஆதாரமே தெரிவிக்க முடியாத, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இதை பற்றி பறைசாற்றக்கூடிய, இதை செய்வதற்கு உத்வேகம் தரக்கூடிய, இதை செய்வதற்கு நிரூபிக்கக்கூடிய வகையிலான எந்த வகையிலான ஆதாரத்தையும் நிரூபிக்க முடியாத ஒன்றை எப்படி இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அதை கொண்டாட்டம் என்ற பெயரால், அமல் என்ற பெயரால், இபாதத் என்ற பெயரால் எப்படி செய்ய முடியும்? ஒவ்வொருத்தரும் இதை யோசித்து பார்க்க வேண்டும். அடிப்படையாக நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் இன்றைக்கு சுபஹான மௌலது தான் பிரதானமாக எல்லா பள்ளி ஆசிரியர்கள் மோதப்படுகிறது, சுபஹான மௌலது என்ற பெயரால். சரி, அந்த சுபஹான மௌலது என்பது என்ன, அது யார் எழுதியது, யார் இயற்றியது, அதனுடைய ஆசிரியர் யார், அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, அதையாவது நிரூபிக்க முடியுமா? அந்த எழுதிய ஆசிரியர் யார் என்பதை ஒரு புத்தகம் ஒருத்தர் எழுதியிருக்கிறாருன்னா அந்த புத்தகத்திற்குரியவர் ஆசிரியர் இவர் தான், இவர் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறாரு, இவர் தான் இதை இயற்றியிருக்கிறார் என்று அடித்து சொல்லக்கூடிய விதமாக இதை ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கணும்.
சுபான மௌலத் என்பது மார்க்கத்தினுடைய ஒரு அங்கீகாரமாக வர செய்யாது. அது ஒரு புறத்தில் இருந்தாலும் அப்படியே அவங்களுடைய பார்வையின் அடிப்படையிலாவது இதை நாம் லாஜிக்காக சிந்தித்து பார்த்தோமே ஆனால் கூட இந்த சுபான மௌலத் எழுதியது யார்? ஹத்தீப் பக்தாதி என்ற இமாமோ அல்லது வேறு இமாமோ எழுதியிருக்கலாம் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்படுகிறது. எழுதியது யார் என்று கூட உறுதியாக சொல்ல முடியாத ஒரு புத்தகத்தை இது எந்த அடிப்படையில் இஸ்லாமியர்கள் அமல் என்ற அடிப்படையில் செய்கிறார்கள்? இதை செய்வதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்குமா? அப்போ இந்த அடிப்படையில புத்தகத்தின் அடிப்படையில் நாம் யோசித்து பார்த்தாலும் கூட சந்தேகமாக இருக்கிற ஒரு விஷயம் ஒரு மார்க்கத்தின் அங்கீகாரமாக மார்க்கத்தின் ஒரு அங்கமாக எப்படி இருக்கும்? இதை அடிப்படையாக இஸ்லாமியர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதுக்கடுத்து சுபஹான மௌலத் என்கிற புத்தகத்துல இன்றைக்கு எத்தனையோ பல இஸ்லாமியர்கள் அதுகிற தமிழில் சுபஹான மௌலத் என்ற அந்த புத்தகத்தை தமிழாக்கத்தில் வைத்திருக்கத்தான் செய்கிறார்கள். அதுல ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் யோசித்து பாருங்க, அதுல இருக்கிற வாசகங்கள் மார்க்கம் அனுமதித்திருக்கிற அடிப்படையில் இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் அவர்களை புகழ்வது, அதை எந்த அடிப்படையில் புகழ்றது, அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். அதுல இருக்கிற வாசகங்களை ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்கள். சுபஹான மௌலத்துல வரக்கூடிய நாலாவது பக்கத்துல யா மாஹிய துனூப் என்ற வாசகம் உள்ளடங்கியிருக்கிறது. யா மாஹிய துனூப் என்றால் என்ன அர்த்தம்? பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே. யாரை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் நீங்கள் தான் என்று பாடுவது இது ரசூலுல்லாஹ் அவர்களை புகழ்வதா அல்லது இறைவனுக்கு சமமாக ஆக்குவதா? பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குரியது? அந்த அதிகாரத்தை அல்லாஹ் யார் மீது வைத்திருக்கிறான்? தன்னளவில் வைத்திருக்கிறான். தன்னுடைய ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனின் பல்வேறு வசனங்களில் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், வமன் யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹை தவிர வேறு யார் இருக்கிறார்? பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹருக்குரியது மட்டும்தான். அது அல்லாஹுடைய தன்மை, அல்லாஹுடைய பண்பு, அல்லாஹுடைய ஆற்றல். அது அப்படிப்பட்ட ஒரு பண்பு, அல்லாஹருக்குரிய பண்பு, இறைவனுக்குரிய அந்த தன்மையை ரசூலுல்லாஹ் அவர்களை புகழ்ந்து பாடுகிறோம், புகழ்ந்து பேசுகிறோம், நேசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரால் இத்தகைய வாசகங்களை சொன்னால் இறைவன் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வானா? கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். நீங்கள் யார் சொல்கிறார்கள் என்பதை பார்க்காதீர்கள், யோசிக்காதீர்கள். தௌஹி ஜமாத்துக்காரங்க சொல்றாங்களா, அந்த ஜமாத்துக்காரங்க சொல்றாங்களா என்று பார்க்காதீர்கள். நியாயமாக யோசித்து பாருங்கள். குரான் வசனங்களை வைத்து அடிப்படையில் யோசித்து பாருங்கள். ஹதீஸ்களின் அடிப்படைகளை வைத்து யோசித்து பாருங்கள். ஒரு தூதரை, ஒரு மனிதராக இருக்கிற ஒரு தூதரை இறைவனுடைய தரஜாவிற்கு வரைக்கும் உயர்த்தி அவர்களை புகழ்ந்து பாடுவது என்பது இது எந்த அடிப்படையில் நியாயம்? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான? முதல்ல இதை தூதர் ஏற்றுக்கொள்வார்களா? ரசூலா அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா? ரசூலா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் ரசூலா அவர்களை பார்த்து நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே என்று சொன்னால் இதை நபிகளார் ஏற்றுக்கொள்வார்களா? அதே போல அந்த சுபஹான மௌலத்துல 12வது பக்கத்துல இதே பாவங்களை மன்னிக்கக்கூடிய வாசகத்துல இன்னும் கூடுதலாக ஒரு விஷயம் வருகிறது. அந்த கஃபாருல் ஹதாயா, நபியை நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். பாவங்களை வெறுமனே சாதாரண பாவங்கள் கிடையாது, அடித்து ஒழிக்கக்கூடிய நாசமாக்கிவிடக்கூடிய பாவங்களையும் நீங்கள் தான் மன்னிக்கக்கூடியவர் என்று ரசூலுல்லாஹ்வை பார்த்து இத்தகைய வாசகம் உள்ளடங்கியிருக்கிறது. இந்த வாசகம் யாரை பற்றி பேசுகிறது? அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதா? அல்லாஹ்வை பற்றி புகழ்ந்து சொல்றதா? அல்லாஹ்வை பற்றி சொல்றதாக இருந்தால் கூட அல்லாஹ்வை நோக்கி சொல்கிறோம் என்று சொன்னால் கூட நியாயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹருக்குரிய பண்பு தான் அது, பாவங்களை மன்னிப்பது. அடித்து ஒழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம், அந்த ஆற்றல் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் உரியது. அல்லாஹ்வை நோக்கி சொன்னால் பிரச்சனை இல்லை, ஆனால் இது அல்லாஹ்வை நோக்கி சொல்லப்படுகிற வாசகம் அல்ல. ரசூலுல்லாஹ்வர்களை புகழ்ந்து ரசூலுல்லாஹ்வர்களை பார்த்து அவர்களை நேரடியாக சொல்லக்கூடிய வாசகம் இது. இதை யாராவது மறுக்க முடியுமா? எந்த இமாமாவது, எந்த ஆலிம்ஸாவது, எந்த ஹஜ்ரத் ஆவது, இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளாவது நிரூபிக்க முடியுமா? இத்தகைய அதிகாரம் யாருக்குரியது? அல்லாஹ் நேரடியாக சொல்கிறான், நான் தான் பாவங்களை மன்னிப்பேன். அல்லாஹ்வுடைய பண்பு கஃபார் என்கிற பண்பு அல்லாஹ்வுக்குரிய, அல்லாஹ்வுக்குரிய சிஃபத் அது, அல்லாஹ்வுக்குரிய வர்ணனை, அல்லாஹ்வுக்குரிய அதிகாரம். அப்படி இருக்கக்கூடிய அதிகாரத்தை வெறுமனே சாதாரண பாவங்கள் கூட கிடையாது, அடித்து ஒழிக்கக்கூடிய பாவங்கள், அத்தகைய அதிகாரத்துக்குரிய வாசகத்தை, அத்தகைய வார்த்தையை ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். இது எந்த அடிப்படையில் நியாயம்? இதை அல்லாஹ் அனுமதிப்பானா? இதை ரசூலுல்லாஹ் அவர்கள் அனுமதிப்பார்களா? அல்லாஹ்விற்குரிய அந்த அதிகாரத்தை ரசூலுல்லாஹ் அவர்களை நோக்கி சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 5வது பக்கத்தில் இருக்கிற வாசகத்தின் எழுத்து பாருங்கள், முபரி இஸ்திகாம், நபியே நீங்கள் தான் நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவர். நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியவர்கள் நீங்கள் தான், எந்த நோயாக இருந்தாலும் அதுக்கு நிவாரணம் தரக்கூடியவர்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் அவர்களை நோக்கி இத்தகைய வாசகம் சொல்லப்படுகிறது. நிவாரணம் அளிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்குரியது?
ஷாஃபி என்பது அல்லாஹை நோக்கி சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அந்த நோய் நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய பண்பு, அந்த ஆற்றல், அந்த வல்லமை மிக்கவன் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். அதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை சந்திக்கும் போது ஓத வேண்டிய துவாவில அழகாக நமக்கு சொல்லித்தருகிறார்கள். அல்லாஹும் ரப்பன் நாஸ், யா அல்லாஹ், நீதான் ஒட்டுமொத்த மக்களுடைய ரப்பாக இருக்கிறாய். இஷ்ஃபி அந்த ஷாஃபி முதுஹிபல் பசி, நோயை போக்கக்கூடிய நீங்க தான், பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நீதான். ஐஷ்ஃபி அந்த ஷாஃபி, நீதான் நிவாரணம் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், எனவே நிவாரணத்தை கொடு என்று ஒவ்வொரு நபர்களும் நோயாளியை சந்திக்கும் பொழுது இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். நோயை நீக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலகட்டத்தில் இதை சொல்லியிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசுகிறோம், பாராட்டுகிறோம், அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்ற பெயரால் இத்தகைய வாசகங்களை இது போன்ற ஏராளம் இருக்கிறார். இதுவெல்லாம் ஒட்டுமொத்தமாக அடிப்படையாக நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் ஷிர்கை தவிர வேறு எதையும் இந்த சுபஹான மௌலிதை தரவே கிடையாது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிற அதில் உள்ள அடங்கியிருக்கிற வாசகங்கள் ஏராளமானதாக இருக்கிறார். அந்த ஒட்டுமொத்தமும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பண்பை இறைத்தன்மைக்கோடு ஒப்பிட்டு இறைவனுக்கு நிகராக வைத்து, இறைவனுக்கு சமமாக வைத்து, இறைவனுக்குரிய ஆற்றல், இறைவனுக்குரிய சக்தி என்று எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதோடு ஒப்பிட்டு ரசூலுல்லாஹ் அவர்களை அந்த தர்ஜாவிற்கு உயர்த்தி அதை பற்றி சொல்லக்கூடிய வாசகங்கள் தான் ஏராளமானதாக உள்ளடங்கியிருக்கிறது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிப்பதற்கு ஒழிப்பதற்கே வந்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வாழ்நாளில் பல்வேறு சம்பவங்களை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் அவர்களுடைய ரசூலுல்லாஹ் அவர்கள் ருபையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணத்தினுடைய காலை அன்றைக்கு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. ருபையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது அவர்களை சுற்றி சில சிறுமிகள் இருந்தாங்க. அப்படி அந்த சிறுமிகளில் இரண்டு சிறுமிகள் பத்ர் போர்க்களத்தில் மரணித்த அந்த நல்லடியார்கள் குறித்து, சஹாபாக்கள் குறித்து, ஷஹீதாக்கப்பட்டவர்கள் குறித்து புகழ்ந்து கவிதை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தஃபை அழைத்து கொண்டு கவிதை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது சுன்னன் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான செய்தி. அவங்க அப்படி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அவங்க பார்த்துட்டோம் உடனே அந்த சிறுமிகள் சேர்த்து ஒரு வாசகத்தை வாசிக்கிறார்கள். ஃபீனா நபியுன் யாலம் மாஃபி கதின், எங்களிடத்தில் ஒரு தூதர் இருக்கிறார், அவர் நாளை நடக்கவிருப்பதை அறிகிறார் என்று அந்த சிறுமிகள் சொல்றாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு உடனே அந்த சிறுமிகளை அழைச்சு, அம்மா ஹாதா, இந்த வாசகம் இருக்குதுல, தஐ ஹாதிஹி, இதை நீங்கள் விட்டு விடுங்கள். கூலி குந்தி மா தகூலின, முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்களே அதை சொல்லிக்கங்க, ஆனால் இந்த வாசகத்தை, எங்களிடத்துல ஒரு தூதர் இருக்கிறார், அவர் நாளை என்ன நடக்கவிருக்கிறதோ அதை அறிகிறார். அந்த அறியக்கூடிய திறமை ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இருக்கிறது, எங்களுடைய தூதருக்கு இருக்கிறது என்று இந்த வாசகம் சொன்னீங்க இல்லையா, அந்த வாசகத்தை மட்டும் விட்டுருங்க. வேற முன்னாடி சொன்னீங்களா அவங்கள பத்தி, மார்க்கத்தினுடைய அம்சங்களுக்கு உட்பட்டு, அடிப்படைகளுக்கு உட்பட்டு நீங்க சொன்ன கவிதைகளை சொல்லிக்கங்க, இதை மட்டும் விட்டுருங்க என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்ததாக சொல்றாங்க, ஃபலா தகூலு, அதை சொல்லாதீங்க, மா யாலமு மா ஃபி கதின் இல்லல்லாஹ், ஏனென்றால் நாளை நடக்கவிருப்பதை அல்லாஹவை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் நமக்கு வழிகாட்டி சென்று இருக்கிறார்கள். எந்த வாசகம் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய நேசம், இவன் இந்த முறையில் சஹாபாக்கள் அந்த சிறுமிகள் சின்னஞ்சிறு சிறுமிகள் கவிதைகளாக பாடி புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறது கூட ரசூலுல்லாஹ் அவங்க ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் விட்டுற சொன்னாங்க, அதை விட்டுருங்க, ஏன்னா அது ஷிர்க்கில் இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்கு சமமாக்கக்கூடிய வாசகமாக இருக்கிறது, ஏனென்றால் அந்த அதிகாரம் எனக்கெல்லாம் கிடையாது, அல்லாஹ் கொடுக்கவே கிடையாது என்று ரசூலுல்லாஹ் இவ்வளோ அழகான முறையில் சின்ன பிள்ளைக்கு நடத்துகிற பாடம் மாதிரி அழகாக சொல்லியிருக்கிறாங்களே, இந்த வாசகத்தை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளக்கூடாதா? எந்த நபர்கள், இந்த இஸ்லாமியர்கள் இதை மௌலிது விழாக்களை, இது போன்ற மீலாதுகளை பள்ளிவாசல்கள் வைத்து முக்கியஸ்துவர்களாக இதை முன்னிறுத்தி நடத்துகிறார்களோ, இந்த ஹதீஸ்கள் எந்த ஆலிம்சாக்களுக்கு தெரியாமல் இல்லையா? இந்த ஹஜரத் அவங்களுடைய படிப்பில், அவங்களுடைய மதர்சாக்களில் படிக்கவே இல்லையா? இந்த ஹதீஸே தெரியாதா? இது போன்ற ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாதா? எந்த ஆலிம்சாக்களுக்கும் தெரியாதா? தெரிந்திருந்தால் அதை தெரிந்து கொண்டுதானே செய்கிறார்கள். இது போன்ற ஷிர்க்குரிய வாசகங்களை ரசூலுல்லாஹ் அனுமதிக்கவே இல்லை. நாளை நடக்கவிருப்பதை நீ அல்லாஹ் தான் அறிகிறான், நான் அறிய மாட்டேன் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னா ஷிர்க்கு சமமாக என்னை ஆக்காதீங்க. அதுக்காகத்தான் ரசூல் அழகாக சொல்லியிருக்கிறாங்களே, சஹி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான செய்தியாச்சே, இதை படிக்காத எந்த ஆலிம்சாக்களும் இருக்க முடியாது.
அழகா ரசூலா சொன்னாங்களா, துத்ரோனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசபின் மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை எப்படி அந்த நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்து நாசமாய் போயிட்டாங்களோ, வழிகேட்டில் போயிட்டாங்களோ, இறைவனுடைய சாபத்திற்குள்ளாயிட்டாங்களோ, அது போல் என்ன வரம்பு மீறி புகழ்ந்துடாதீங்க, வரம்பு கடந்து புகழ்ந்துடாதீங்க. ஈசா அலைசா அதுதான் நசாரர்கள் செஞ்சாங்க. ஈசா அலைசா அவங்கள அப்படியே வரம்பு மீறி புகழ்ந்து அற்புதத்தின் அடிப்படையில் பிறந்தவங்க என்று இந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இறைவனுக்கு சமமாக ஆக்கி விட்டார்கள். கர்த்தர் என்ற அடிப்படையில் போய் புகழ்ந்துடுறது, அல்லாஹ்வுடைய அதிகாரம் அவங்களுக்கும் இருக்கிறது, அவங்க அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் ஈசா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வழிகேட்டில் போயிட்டு நாசமாக போயிட்டாங்க, இவ்வளோ பெரிய சிர்க்கு போயிட்டாங்க, குஃப்ரில் போயிட்டாங்க. அதுபோல் நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழ்ந்துடாதீங்க, அப்படியே நீங்கள் சொல்லுவதாக இருந்தால், நீங்கள் என்னை புகழ்ந்து பேசணும், என்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற இருந்தால், அதற்கும் ரசூலுல்லாஹ் அழகான இரண்டு அளவுகோலை சொல்லி தந்திருக்கிறான். வலாக்கின் கோலு அன அப்துல்லாஹி வ ரசூலு, நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இரண்டு அம்சங்களுக்கு உட்பட்டு, இந்த இரண்டு வரம்புகளுக்கு உட்பட்டு நீங்கள் சொல்லிக்கீங்க, சொல்ல வேண்டும் என்று இருந்தால் என்னை பற்றி நீங்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லணும், என்னை பற்றியான நேசத்தை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் வெளிப்படுத்தணும் என்று இருக்குமானால் இந்த இரண்டு சங்க விஷயங்களை செஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய அடியார் என்ற அடிப்படையில் நான் என்னெல்லாம் செஞ்சேன் அதை நீங்கள் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையில் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன், அனுமதிச்சிருக்கிறேன், எதையெல்லாம் வழிகாட்டியிருக்கிறேன் அதை சொல்லுங்க. இந்த இரண்டு வரையறைக்குட்பட்டு தான் நம்முடைய புகழை அமைத்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ரசூலுல்லாஹ் அழகாக சொல்லியிருக்கும் போது, இந்த சுபஹான மௌலூது எந்த அடிப்படையில் மார்க்கத்தின் அங்கீகாரமாக ஆகிவிட்டது, இதை மீலாது விழா கொண்டாட்டத்தில் செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் இருக்கிற விஷயம் என்று எப்படி நம்பப்படுகிறது, யோசித்து பாருங்கள், நியாயமாக சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லியிருக்கிற என்னை பற்றி நீங்கள் பேசுறதாக இருந்தால் கூட இரண்டு வரையறை உட்பட்டு பேசுங்க. எது அல்லாஹ்வுடைய அடியார் என்ற அடிப்படையில், அடிமை என்ற அடிப்படையில் சொல்லுங்க, தூதர் என்ற அடிப்படையில் சொல்லுங்க. இந்த வரையறை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே, இந்த வாசகங்கள் எப்படி சொல்லியிருக்குது, நோய் நிவாரணம் தரக்கூடிய நீங்கள் தான், இது இறை தன்மைக்கு உட்பட்டது. பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் நீங்கள் தான், இறை தன்மைக்கு உட்பட்டது. அடித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் நீங்கள் தான், அதுவும் இறை தன்மைக்கு உட்பட்டது. பாவங்களை மறைக்கக்கூடிய, பாவங்களை மக்களுக்கு தெரியாமல் அதை மறைத்து விடக்கூடிய அதிகாரம் ஆற்றல் அல்லாஹ்வுக்குரியது, அதுவும் அந்த சுப்ஹான மௌலூதுல ரசூலுல்லாஹ் அவர்களை புகழ்ந்து பாடுகிறோம் என்று அதுல வாசகம் வருகிறது, அதுவும் இறைத்தன்மைக்கு உட்பட்டது. இவ்வளவு இறைத்தன்மைக்கு உட்பட்டிருக்கிற வாசகங்களை, அல்லாஹ்வை நோக்கி சொல்ல வேண்டிய வாசகங்களை, தூதரை நோக்கி சொல்லக்கூடிய விஷயம், இது எந்த அடிப்படையில் மார்க்கத்தில் உட்பட்டிருக்கிறது, தெல்ல தெளிவாக தெரிகிறது. இவ்வளவு குரான் வசனங்கள் இருக்கிறது, இவ்வளவு நேரடியாக ரசூலுல்லாஹ் அவருடைய சொல் ஆதாரங்கள் இருக்கிறது, ஹதீஸ்கள் இருக்கிறது, அதற்கு எதிராக இருக்கிற இந்த விஷயங்கள் எந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் செய்யலாம், அதுவும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பாதையின் அடிப்படையில் வருவோமே, ஒரு நியாயமாக சிந்திச்சு பாருங்க. இதை வருஷா வருஷம் ரபியுல்அவ்வல் மாசத்துல 12 நாட்கள் இதை செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களை பத்தி ஏன்பா செய்யறீங்கன்னு கேட்டா, அதுக்கு பல காரணங்களை, முக்கியமான காரணம் இதை சொல்றாங்க. இதை சொல்றாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ் பத்தி புகழக்கூடாதா, ரசூலுல்லாஹ் வந்து நம்ம பாராட்டி பேசக்கூடாதா, அவர்கள் மீது வைத்திருக்கிற நேசத்தை வெளிப்படுத்தக்கூடாதா என்று இந்த வாதத்தை வைக்கிறார்கள். கொஞ்சம் நியாயமாக சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய நேசம் இந்த வர்ற வருடம் ரபியுல்லா மாசம் அவல் மாதத்தில் மட்டும்தான் வெளிப்படுத்தணுமா, அதுவும் குறிப்பாக அந்த 12 நாட்கள் மட்டும்தான் வெளிப்படுத்தணுமா, அதுவும் பள்ளிவாசலுக்கு உள்ள உட்கார்ந்து என்ன ஓதுறோன்னு தெரியாமல் அலபியில சொல்லிக்கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கா அஸ்ஸலாமு அலைக்கா என்று மட்டுமே சொல்லிக் கொள்வது தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் மீது நேசத்தை வைத்திருப்பதனுடைய, ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பாடுவதனுடைய அடையாளமா? மற்ற நாட்களையும் செய்யணும்ல, ரசூலுல்லாஹ் அவர்களுடைய நேசம் அந்த மாதத்தில் மட்டும்தான் இருக்குதா அவங்களுக்கு, அப்போ ரபியுல்அவ்வல் மாதத்தினுடைய முதல் 12 நாட்கள் மட்டும்தான் இருக்குதா? மற்ற மாதங்களில், மற்ற நாட்களில், மற்ற திங்கக்கிழமை நாட்களில் ரசூலுல்லாஹ் மேலே நேசமே இல்லையா? ரசூலுல்லாஹ்வை பற்றி புகழ்ந்து பாசணும்னா எல்லா நேரத்திலையும் பேசணும், அதுவும் பள்ளிவாசலில் மட்டும் கிடையாது, எல்லா இடங்களையும் போய் சொல்லணும், மக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை சொல்லணும், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை சொல்லணும், ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பற்றி சொல்லணும், ரசூலுல்லாஹ்வுடைய தியாகங்களை பற்றி சொல்லணும், அவர்களுடைய பல்வேறு நல்ல உபதேசங்களை கொண்டு போய் சேர்க்கணும், எல்லா நாட்களையும் செய்யணும். அப்படியே செய்வதாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அழகான வரைமுறையை சொல்லி தந்துட்டாங்க, அடிமை தூதர் இந்த ரெண்டு வரையறைக்கு உட்பட்டு எப்படிப்பட்ட விஷயம் வேண்டுமானாலும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, இதற்கு மார்க்கத்தில் ஒருபோதும் அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வாழ்நாளில் ஒருபோதும் ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை ஸ்பெஷலாக பார்த்தார்கள் என்பதை தாண்டி, ரசூலுல்லாஹ் அவர்கள் எப்படி ஸ்பெஷலாக பார்த்தாங்க, அதனாலே நான் சிறப்பாக மற்ற ஏனைய நாட்களை விட இந்த நாட்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்கிறாங்க, செய்து இருக்கிறார்கள்,
அந்த திங்கக்கிழமை என்று நான் பிறந்திருக்கிறேன், அந்த நாளில் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலா சொல்லியிருக்கிறத தாண்டி வேறு எந்த விஷயத்தை தான் ரசூலாவுடைய பிறந்த நாளை ஒப்பிட்டு பிறந்த நாளை ஒட்டி எதை ரசூலா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள், அல்லது சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள், ரசூலா உயிரோடு இருக்கும்போது செய்திருக்கிறார்கள், 23 ஆண்டுகளில் எதை ரசூலா அனுமதிச்சிருக்கிறாங்க, எதை சொல்லியிருக்கிறாங்க, வழிகாட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த அடிப்படைகள்லாம் உயர்த்து யோசித்து பார்த்தோமேனால் இது போன்ற மீளாது விழாக்கள் என்பது மார்க்கத்தில் ஒருபோதும் அனுமதி கிடையாது, அனுமதி இல்லை என்பதை தாண்டி சிற்குற்குரிய விதாத்திற்குரிய காரியமாக இருக்கிறது. இது போன்ற விதாயத்தை தான் ரசூலா அவர்கள் வன்மையாக நமக்கு கண்டித்தார்கள். இது இப்படி சொல்லும் போது இதெல்லாம் செய்யாதீங்க, இது விதாத்துங்க என்று சொல்லும் போது சில பேர் சொல்லுவாங்க, நல்ல விதாத்து கூடும், இது நல்லதுதானே, கெட்ட விதாத்து தான் தவறு, அது ஹராம், அது செய்யக்கூடாது, நல்ல விதாத்து தானே, ரசூலாங்களை புகழ்ந்து பாடுறதை இது இந்த வகையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் என்று நல்ல விதாத்துகள் கூடும் என்று சொல்லக்கூடியவர்களும் இன்றைக்கு அந்த ஆலிம் சாக்கில் இருக்கிறார்கள். ரசூலா அவங்களுடைய வார்த்தையை நல்லா கவனிக்க வேண்டும். ரசூலா சொல்லியிருக்கிற செய்தி சஹி புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ரசூலா சொல்ற வார்த்தை குல்லு பிதாத்தின் வலாலா, ஒவ்வொரு பிதாத்துமே அனைத்து பிதாத்துமே வழிகேடு தான். நீங்க பிதாத்துல நல்ல பிதாத்து எது கெட்ட பிதாத்து எது என்று நீங்கள் பிரிக்கவே முடியாது. குல்லு பிதாத்தின் என்றால் அதில் எல்லா பிதாத்தும் உள்ளடங்கிரும், எல்லா வழிகேடும் உள்ளடங்கிரும், அதுல நல்ல பிதாத்து கெட்ட பிதாத்தெல்லாம் பிரிக்கவே முடியாது. அதான் ரசூலா அழகா சொல்றாங்க, எல்லா பிதாத்துமே வழிகேடு, ஒக்குள்ளு வலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடுமே நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும். இது போன்ற பிதாத்துகள் நீங்கள் மறுமையில எந்த வாதத்தை வைத்தும் எந்த நியாயத்தை வைத்தும் அல்லாஹ்விடத்துல தப்பித்து கொள்ள முடியாது. இது போன்ற பிதாத்துகள் நிச்சயமாக நாளை மறுமையில நரக படுகொலையில் தான் தள்ளி வைக்கும் என்பதை இது போன்ற ஹதீஸ் ஆதாரங்கள் நமக்கு சொல்லித்தருகிறது. எனவே இந்த ஆதாரங்கள் அடிப்படையில யார் சொல்கிறார்கள் என்பதை பார்க்காமல் சொல்லப்படுகிற கருத்து மார்க்க அடிப்படையில் இருக்கிறதா, ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, குரான் வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, ஹதீஸ்களின் அடிப்படையில் இருக்கிறதா, ஆதாரப்பூர்வமானதின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை நியாயமான முறையில் சிந்தித்து இது போன்ற மீளாது விழாக்களிலிருந்து நாமும் விலகி, இது தவறு இது சிர்க்கென்று விளங்கி அதிலிருந்து விலகி இந்த உலகத்திலும் ஒருமையிலும் ஈர் உலகிலும் வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருப்பூரியான கூறி எனது உரையினை முடிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.